புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருடைய கனவும் என்ன அப்படின்னா, இந்த வாழ்வாதாரத்தின் நிலை அடுத்த நிலைக்கு மாறுமா, நம்மளால் அடுத்த நிலைக்கு எட்டி பார்க்க முடியுமா அப்படின்ற அந்த கேள்வி தான். அந்த கேள்விக்கான ஒவ்வொரு பதிலாக தான் இங்கே ஒவ்வொரு சிறந்த நபர்களை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். இவங்க எல்லாருமே மிக சாதாரணமான ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் பல அடிகள் பல வழிகள் இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு சிகரத்தை தொட்ட மனிதர்கள். அவங்களை சந்திக்கும் பொழுது, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, அவங்களுடைய அனுபவங்களை புரிந்து கொள்ளும் பொழுது, நிச்சயமா நமக்குள்ள ஒரு பக்குவமும் தன்னம்பிக்கையும் ஒரு சரியான பாதையும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு முயற்சியை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு சந்திக்க இருக்கக்கூடிய இந்த நபர், இவருடைய வாழ்க்கையிலும் கனவு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பெயர் போன நிறுவனத்தில் வேலை பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த கனவையும் தாண்டி இன்றைக்கு பெயர் போன நிறுவனங்களுக்கு இவர் ஒரு தனி தொழிலதிபரா தொழில் முனைவோரா இருந்து செயல்பட்டு இருக்காரு அப்படின்ற பெருமையை சம்பாதிச்சிருக்காரு. எப்படி சம்பாதிச்சிருக்காரு, அவருடைய வாழ்க்கை பயணம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இஎஸ் டெலிகாம் இந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ திரு இளங்கோவன் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பல மனிதர்கள் இன்றைக்கு உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்ற ஆவலோட இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுடைய சிறுவயது பயணத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்பிக்கலாம் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக தான் இருந்தோம். அப்பா வந்து ஒரு டாக்ஸி டிரைவர். அப்பா வந்து சின்ன வயசில் வந்து ஒரு 10 வயசு இருக்கும்போது ஆர்னிலேருந்து பஸ் ஏறி இங்கே சென்னை வந்தாங்க. சென்னை வந்துட்டு டாக்ஸி வண்டி கழுவுறது அந்த மாதிரி இது பண்ணிட்டு தான் அவன் ஸ்டார்ட் பண்ணாங்க கேரியரை. ஸோ அம்மா வந்து திருவண்ணாமலை. ஸோ மேரேஜ் முடிச்செல்லாம் சென்னையில் இருந்தாங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். சென்னையில் வந்து தேனாம்பேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த தேனாம்பேட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அப்போ உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் அப்பா அந்த டிரைவர் அப்படின்ற அந்த வேலையில் தான் இருந்திருக்காங்களா? ஆமாம், அப்பா கடைசி வரைக்கும் டிரைவராக தான் இருந்தாங்க. ஸோ நான் வேலைக்கு போன அப்புறமா தான் நீங்கள் வந்து வண்டி ஓட்ட போக வேண்டாம்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஸ்டாப் பண்ணேன். அது வரைக்கும் சொல்லுங்கள் சார். கே புருஷோத்தமன். உண்மையிலே அவருக்குள்ளே எவ்வளோ ஒரு வழிகள் இருந்திருக்கும், நம்மளுடைய தலைமுறையாவது அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆவல் இருந்திருக்கும். எனக்கு பன்ச்சுவாலிட்டியாக இருப்பாங்க. ஈவந்தோ டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தாலும் யாராச்சும் எத்தனை மணிக்கு வரணும்னு சொன்னாங்கன்னா ஹாஃப் அன் அவர் முன்னாடி போய் அந்த இடத்துல நின்றுருவாங்க. ஸோ அந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட இருக்கு. ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 10 நிமிஷம் முன்னாடி தான் போய் நிற்பேனே தவிர 10 நிமிஷம் லேட்டாக போகவே மாட்டேன். இன்கேஸ் அதை லேட் ஆகும்னு தெரிஞ்சால் நான் ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். இதுதான் ரீசன், நான் வர ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லிடுவேன். சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு இது அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்துச்சு. ஸோ டைம் வேல்யூ தெரிஞ்சு வளர்ந்த ஒரு பிள்ளையா நீங்க இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. காலத்தினுடைய ஒரு கட்டாயம்னு சொல்லலாமான்னு தெரியல, நீங்க படிக்கும் பொழுதே வேலையை தேடி போனீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்ட மாதிரி. ஆமா, ஆக்சுவலா நான் 10th படிச்சிருந்தேன். 94 10th முடிச்சிருந்தேன். அப்ப வந்து வேலைக்கு வந்து போகணும், அப்பதான் வந்து நமக்கு அடுத்தது இருக்கும். அப்பாவோட சேலரி வந்து வண்டி ஓடனா தான், அந்த டைமில் வந்து ஆட்டோ டாக்ஸி அதெல்லாம் யாரும் அவ்வளோவா போக மாட்டாங்க. அதனால வந்து நானே வேலைக்கு போய் நான் சம்பாரித்து நான் வந்து ஃபீஸ் கட்டிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து இது பண்ணேன். ஸோ பேப்பர் எடுத்து பார்க்கும் போது டி நகரில் ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி, ஐஸ்கிரீம் கம்பெனியில் போய் பார்த்துட்டு நான் நேரில் போனேன். பஸ் ஏறி போனேன். நான் தேனாம்பேட்டிலேருந்து போன அப்புறமா அவங்க வந்து உன் வயசு என்னப்பான்னு கேட்டாங்க. எனக்கு வந்து 16 வயசு அப்படின்னு சொன்னேன். 16 வயசுனா 18 வயசுக்கு நான் எடுக்க முடியாது, அதனால நீ என்ன பண்ணு, உங்கள் அப்பாவை வந்து கூப்பிட்டு வா வீட்டில் இருந்து, அவர் சொன்னால் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்பா கிட்ட போய் அப்பதான் சொன்னேன், அப்பா இந்த மாதிரி நான் வந்து வேலைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இல்லை நீ எல்லாம் போக வேண்டாம், ஐஸ்கிரீம் கடையில் போய் நீ என்ன வேலை செய்வே, அந்த இந்த பிளாட்லாம் எடுக்கிறது அது எனக்கு பிடிக்கல வேண்டாம்னு சொன்னாங்க. தென் அதுக்கப்புறமா காலிமார் கம்பெனி ராயப்பேட்டால இருக்கு, ஸோ அந்த கம்பெனிக்கு போனேன். ஸோ அங்கே இருக்க மேனேஜர்கிட்ட போய் சொன்னேன். அவருக்கு அவர் இதே தான் கேட்டார், என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டார். நான் மைண்ட்லேயே பேக் கால்குலேஷன் பண்ணேன், 10th முடித்தேன் அப்படின்னு சொன்னால் 16 இயர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் வந்து 12th முடிச்சிட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ டுவெல்த்து முடிச்சா காலேஜ் போகிறது என்னப்பா, நாங்கள் இல்லை வீட்டில் ரொம்ப கஷ்டம், அப்பா வந்து டாக்ஸி தான் ஓட்டுறாங்க, எனக்கு வந்துட்டு நான் வேலைக்கு போய் தான் அது பண்ணும், அதனால படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஸோ மார்னிங் 9 to 6 வரைக்கும் என்னோட வேலை. ஸோ எனக்கு வீட்டிலேருந்து ஒரு 4.5 kilometers வரும், அதில் வந்து ஒரு 1.5 kilometerக்கு தான் பஸ் இருக்குது, மீதி வந்து நான் நடந்து வரணும், வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வரணும், பிளஸ் நான் இங்க இருந்து அங்க போறதுக்கும் நடந்து போகணும். சோ நான் வந்து இந்த 4 to 4.5 kilometers வந்து நடந்தே போயிடலாம், அதுல வந்து எனக்கு ஒரு 50 paisa மிச்சமாகும், ரிட்டர்ன் வரும்போது ஒரு 50 paisa, ஒரு நாளைக்கு 1 rupee பஸ் காசு என்னால மிச்சம் பண்ண முடியும். எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க சார் அன்னைக்கு? என்னோட ஃபர்ஸ்ட் சம்பளம் வந்து 532 rupees. ஸோ ஒரு நாளைக்கு 20 rupees சம்பளம், ஏன் பிடித்தம் போக லீவ் அது மாதிரி போக 530 rupees கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து ஹாலிடேஸ் எப்போ வரும், எந்த ஊருக்கு போகலாம், சொந்தக்காரங்களை போய் பார்க்கலாமா, தாத்தா பாட்டி ஊருக்கு போகலாமா அப்படிதான் நான் நினைப்பாங்க. ஆனால் அந்த ஹாலிடேஸையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அதில் ஒரு வருமானத்தை வர வச்சு அடுத்த படிப்புக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினச்ச அந்த முயற்சியை நான் நிச்சயமாக பாராட்டுறேன் சார். ஸோ சம்பளம் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போய் கொடுத்தீங்களா? இல்லை, அம்மாட்ட தான் கொண்டு போய் கொடுத்தேன். அம்மா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அதை வாங்கணும்னே சொன்னது, ஏய் இன்னைக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு டேட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்றதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். வேலைக்கு போக ஆரம்பிச்சா ஒரு சிலர் சொல்லக்கூடியது படிப்பு டைவர்ட் ஆகும், அங்க மார்க்ல கொஞ்சம் சர்க்கிள் ஆயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் இருக்கு. பட் நீங்க எப்படி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் சரி? இல்ல மேடம், எனக்கு வந்து எதுவுமே நான் பண்ணா அதை வந்து கரெக்டா செய்யணும் இல்லைனா செய்யக்கூடாது, அவ்வளவுதான். நம்ம படிக்கிறதுனா அந்த டைம்ல படிப்பு மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். 10th ரிசல்ட் வந்துச்சு, அன்னைக்கு லீவ் போட்டேன், அன்னைக்கு வந்து மார்க் வந்துச்சு, மார்க் வந்தது 425. க்ளோசிங் ஒர்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒர்க் இருக்காது, பெர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியாத ஒர்க்காக இருக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு அந்த இடத்துல எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் எனக்கு கிடைக்கல. பட் அதுலேயும் நல்ல விஷயம் என்னன்னா, என்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஏர்டெல் தான் எங்களோட கிளையண்ட் எல்என்டில இருக்கும் போது அவங்க வந்து அவங்களோட இதுவும் எடுத்துக்கிட்டாங்க. என்ன பட் எல்என்டின்றது ரொம்ப பெயர் போன ஒரு நிறுவனம், யாரை கேட்டாலுமே எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ அங்க வந்து கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகளாக இருந்திருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அங்கிருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு தைரியம் எப்படி வந்தது உங்களுக்கு? இல்லை மேடம், அவங்க கூப்பிட்டாங்க, நான் போய் பார்த்தேன், பார்த்துட்டு என்னோட கால்குலேஷன் ஆஸ் யூஷுவல் போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்தா ஏர்டெல்ல வந்து எனக்கு அந்த இன்க்ரிமெண்ட் ஒன்றும் கொடுக்கல, அதனால வந்து நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு மேல வந்து உன்னால ஸ்டே பண்ண முடியாது. சோ இந்த இடத்துல இருந்தேன்னா கம்பெனி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும், உன்னோட ஃபேமிலியும் வந்து இங்கேயே நீ செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நாங்கள் நான் ஜாயின் பண்ணேன். சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொன்ன ரெண்டு நிறுவனமுமே மிகப்பெரிய பெயர் உள்ள நிறுவனம். ஸோ இதை எல்லாமே தாண்டி உங்கள் மேலே இளங்கோவன் அப்படின்றவர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து நம்ம தனியாக ஒரு தொழில் முனைவோர் ஆகிடலாம் அப்படின்ற அந்த தைரியம் எப்படி வந்தது, யார் கொடுத்தாங்க, எந்த சப்போர்ட்டில் நடந்தது சார் அது? மேடம், அவ்வளோ தைரியம்லாம் எனக்கு இல்லை,
ஏன்னா நம்ம கஷ்டப்படுற ஃபேமிலி, நம்மளோட சேலரியை வச்சு தான் எல்லாமே நடக்கும். ஆனால் வந்து 2008 எனக்கு மேரேஜ் ஆச்சு. என்னோட ஒய்ஃபோட நேம் சங்கீதா. ஸோ அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆசையை நான் வந்து நிறைவேற்றுறதுக்காக இஎஸ் டெலிகாம்னு ஒரு கம்பெனி இது பண்ணி அவங்க தான் ப்ரொப்ரேட்டர். இஎஸ் டெலிகாம், இளங்கோவன், எஸ் ஃபார் சங்கீதா. ஸோ அதில் போடும் போது சங்கீதா இளங்கோவன் சொல்லுவாங்க, ஆனால் இங்கே பார்த்தா இளங்கோவன் சங்கீதா என் பின்னாடி அவங்க எப்பயும் இருக்கிற மாதிரி தான் வரும். சூப்பர் சூப்பர். ஸோ அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் இது இல்லைங்களா, ஒரு தொழில் முனைவரா. பட் இதில் நீங்கள் முழு ஈடுபாடோடு எப்போ வந்தீங்க, ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, ஒரு தொழில் முனைவோர் அப்படின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நான் வந்து வைஃபை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, லூகா பிரகாஷ்னு சொல்லி ஏர்டெல்ல இருக்காங்க. ஒரு நாள் நான் வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டு இருந்தேன், திடீர்னு அவங்க ஃபோன் பண்ணாங்க, ஏ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வரியாடான்னாரு. நான் நினச்சேன் வேலை தான் கொடுக்குறாருன்னு நினச்சிட்டு நான் சொன்னேன், சரிங்க நான் வரேன், நான் என்ன பண்ணோன்னே, ஏ எம்ப்ளாய்மெண்ட் இல்லைடா, இது மாதிரி வந்து சர்வீஸ் ஃப்ரான்ச்சைசி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். நான் கண்ண மூடிட்டு ஓகே பண்ணலாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு அந்த கம்பெனிக்கு எல்லாம் பேக் அண்ட் சப்போர்ட் ஒரு 6 மந்த் வரைக்கும் செட்டப் பண்ணி கொடுத்தேன். செட்டப் பண்ணி கொடுத்த அப்புறமா அதில் என்னோட இன்வால்மெண்ட் இல்லை, அவங்களே எல்லாமே பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து வீடியோகான்ற ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணேன். ஸோ வீடியோகான் கம்பெனிலையும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ என்னோட பேட் லக் தான், இல்லை என்னோட பேட் லக்கா இல்லை டெலிகாம் எல்லாருக்குமே பேட் லக்கான்னு தெரியல, அந்த லைசன்ஸ் கேன்சல் ஆச்சு. லைசன்ஸ் கேன்சல் ஆனால் எல்லா கம்பெனிஸுமே மூட ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அப்போ வந்து நான் வெளியே வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குமா கிடைக்க, என்னோட கேரியர் ஃபுல்லாகவே டெலிகாமில் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் டெலிகாம் கம்பெனிஸில் ரிக்ரூட்மெண்ட் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த கம்பெனிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடியே என்னோட ஃப்ரெண்டு வழியாக டிவிஎஸ் கம்பெனியில் சப்கான்ட்ராக்டிங் எடுத்தேன். ஓகே. ஸோ நான் வந்து ஒன்லி என்னோட பிராண்ட் நேம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன், ஒர்க் எல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அது முடிக்கும் போது எனக்கு 2018 பிப்ரவரி வந்து எனக்கு லாஸ்ட்டாக இருந்துச்சு. மார்ச் 1 வந்து நான் வந்து வெளியே வரணும் 2018. ஸோ அந்த டைமில் வந்து சேலரி, நான் டெலிகாம்ன்றது பெரிய சேலரி கொடுப்பாங்க, என்னோட எக்ஸ்பென்சஸ்ஸு இஎம்ஐஸு எல்லாமே அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. ஓகே. வெளியே வரும்போது எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துச்சு, நம்ம நேராக போய் ஆண்டர்பிரனர் ஆக முடியுமா, இந்த சம்பளம் சடனாக 0 ஆச்சுன்னா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வியாச்சு. அப்போ வந்து என்னோட எக்ஸ் பாஸ், அவர் பேர் வந்து சங்கரநாராயண் சார், அவங்க வந்து எனக்கு கால் பண்ணாங்க, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், ஸோ அந்த கம்பெனியில் வந்துட்டு நீ வந்து எம்ப்ளாயியாக ஜாயின் பண்ணுறியா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு இவ்வளோ யூ ஏர்ன் பண்ணிட்டு இருந்தா இவ்வளோ கொடுக்கும், என்னால் இவ்வளோ கொடுக்க முடியாதுப்பா, என்னோட பட்ஜெட் இது இருக்கு, இந்த பட்ஜெட் தான் இந்த கம்பெனிலேயே அதிகமான சம்பளம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நம்மளை நம்பி சார் சொல்லியிருக்காங்க, அதனால வந்து நான் ஓகே சார் நான் சொல்லிட்டேன். சென்னை அவர் கம்பெனியில நான் ஜாயின் பண்ணேன். பட் ஒரு ஒரு பக்கம் முழுக்க உங்களுடைய பயணம் ஃபுல்லா நிறைய நிறுவனங்களை சார்ந்து இருந்தது ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒரு பக்கம் உங்க மனைவியின் மூலமா நீங்க வந்து இந்த தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்ற விஷயமும் படிப்படியா வளர்ந்துட்டு வந்தது. முழுக்க முழுக்க எப்போ வந்து இந்த இஎஸ் டெலிகாம் அப்படின்றது ஒரு பெரிய பிராண்டா மாறியது? இஎஸ் டெலிகாம்ன்றது நான் வந்து 1.5 இயர்ஸ் பிஃபோர் தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்து நான் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே சார். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னோட கம்பெனி ஆல்ரெடி வந்து ஒய்ஃப் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த கம்பெனி வந்துட்டு ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு. 10 இயர்ஸ் கம்பெனி, ஏர்டெல்லோட டிடிஹெச் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் டாடா ஸ்கையோட டிடிஹெச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் கடைங்க அவங்க தான் வந்து ரீட்டைலர்ஸாக இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே இஎஸ் டெலிகாம்ன்ற பேர் ஆல்மோஸ்ட் அது தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ இப்போ நான் வெளியே வந்த அப்புறமா நம்ம B2B பிஸ்னஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஏர்டெல் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் போயிட்டு என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணது வந்து சாம்சங் ஷோரூம் மெயின்டெனன்ஸ்க்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. சூப்பர் சூப்பர் சார். ஸோ அவங்க கொடுத்த சான்ஸை வந்து நான் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஸோ அங்கே இருக்க மேனேஜர்ஸ் எல்லாருமே எந்த ஒர்க்கு சொன்னாலும் எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக லாஸானெலாம் பார்க்கவே மாட்டேன். சர்வீஸ் தான், சர்வீஸ் தான். ஸோ எனக்கு என்னோட கால்குலேஷன் வந்து இந்த மந்த் நான் இவ்வளோ பில்லிங் பண்ணியிருக்கேன், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளோ வந்துச்சு, அதுதான் என்னோட கால்குலேஷன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த ஒரு ஒரு கேஸ் பை கேஸாக ப்ராஃபிட் பார்க்க பார்ப்பாங்க. ஸோ என்னோட அந்த ஆட்டிடியூட் வந்து அங்கே இருக்க மேனேஜர்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ பிடிச்சிட்டு நான் ரெண்டு வெண்டாக இருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து என்னை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க, ஏன்னா எதுவுமே நான் நோ சொல்ல மாட்டேன், என்னால் முடியும் நான் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள். ஓகே. ஸோ இது மட்டும்தான் நான்
அவங்ககிட்ட சொல்லுவேன். அந்த ஆட்டிடியூட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் சார். ஸோ இஎஸ் டெலிகாம் வந்து இப்போ முழு வீச்சில் நீங்கள் இறங்கி ஒரு ரெண்டு நியரிங் டூ இயர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இந்த டூ இயர்ஸ்லேயே உங்களுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்ட்டு நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? அச்சீவ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாத சப்ஜெக்ட் சேல்ஸு. ஸோ அந்த சேல்ஸு நான் வந்து ஒரு ஃபேனோட டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து 1 இயராக அதுவும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கேன். 6 மாதம் கொரோனா பீரியட் இருந்தாலும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணாலும் இன்னைக்கு டேட்டில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். சென்னை ஃபுல்லாக அரௌண்ட் 500 அவுட்லெட்ஸில் என்னோட ப்ராடக்ட் எங்கள் ப்ராடக்ட் இருக்குது. நவம்பர் மந்த் வந்து நாங்கள் வந்து அவுட் ஆஃப் 282 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இஎஸ் டெலிகாம் இஸ் ரேட்டட் நம்பர் 1. இந்த எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான ஃபீல்ட் எல்லாம் வந்து நாளுக்கு நாள் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், பழைய விஷயங்கள் மறைந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளும் அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளை சர்வை பண்ண வைக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன மாதிரி அப்டேட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும்? இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நான் இதை தான் பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேன், என்னால் இது பண்ண முடியாதுன்ற ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது. சூப்பர் சார். இன்னைக்கு ட்ரெண்டில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்னென்ன ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா உங்களோட கால்குலேஷன் பண்ண முடியாது புதுசாக வர்றதுனால. அதனால் எதுனாலும் ஓகேன்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு என்னென்ன வேணும் என்ன வேண்டாம் அதை பண்ணிவிட்டு வேண்டான்றதை வெளியெடுத்துட்டு வேணுன்றதை அடிஷ்னலாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இப்படி கோட் சூட் போட்டு ஒரு ஒரு இஎஸ் டெலிகாம்ன்றோடைய சிஇஓவாக நீங்கள் இருக்கீங்க, அம்மா அப்பாவோட பிளெஸிங்ஸ் எப்படி இருக்குது? அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகே. ஏன்னா நமக்கு வேலை இல்லைன்னும் போது நான் என்ன பண்ணுவேனோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பயம் இருந்துச்சு. அந்த பயத்தை அவங்க என்கிட்ட காட்டலை, நானும் நான் என்ன பண்ணுவேனோன்ற பயம் இருந்துச்சு. அந்த பயத்தை அவங்ககிட்ட இது வரைக்கும் நான் காட்டலை. ஸோ என்ன ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன், நான் இது பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ பயம் இருந்து எதுக்கு சார் ஆண்டர்பிரினர் ஆகணும்ன்ற ஒரு ரிஸ்க் நம்ம எடுக்கணும், பேசாமல் வேலை பார்த்துட்டு போகலாம்ல? நான் வந்து இன்னைக்கு ஒரு 50 பேருக்கு சேலரி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட வித்தின் 5 இயர்ஸ் நான் வந்து ஒரு 500 பேருக்காச்சும் நான் சம்பளம் கொடுக்கணும். சூப்பர் சார். ஸோ 50 பேரோட வாழ்வாதாரமாக இன்னைக்கு இருக்கிறது 500 பேராக தான் ஆகணும். என்னோட ஃபேமிலியை வந்து பெருசாக்கணும். ஸோ இதுதான் இப்போ எனக்கு உள்ள ஓடிட்டு இருக்கிறது. சூப்பர் சார், சூப்பர். ஸோ உங்களுடைய குழந்தைகளை பற்றி சொல்லுங்க, அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகணும்ன்ற ஆசையோ இல்லை தொழில் தொடங்கணும்ன்ற ஆசையோ எது இருந்ததுனாலும் உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? குழந்தைகளை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 11 வயசு ஆகுது. பொண்ணு வந்து இப்போதான் வந்து 4.5 இயர்ஸ் எல்கேஜி தான் பண்ணிட்டு இருக்கான். என் பையன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அவனுக்கு வந்து யோகா வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துருக்கோம். ஏன்னா எனக்கு என்னன்னா நான் ரொம்ப ஹெல்த் வைஸ் நம்ம கொஞ்சம் கம்மி, ஒய்ஃபும் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல். அதனால குழந்தைக்கு நம்மளால கொடுக்க முடிஞ்சது ஹெல்த் தான். ஸோ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம்னா அது வந்து அவன் பார்த்துப்பான், இல்லைனாலும் அவன் சம்பாதிச்சிருப்பான். ஹெல்த் வந்து இன்னைக்கு டேட்ல கொடுக்கணும். அதுக்காக 5 வயசுல இருந்தே அவனை யோகா சேர்த்து விட்டுருக்கோம். ஸோ அவன் வந்து ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட்ல வந்து அது பண்ணியிருக்கான். இப்போ ரீசெண்டாக வந்து அப்துல் கலாம் அவார்டுன்னு சொல்லிட்டு அதுவும் வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு அதுலேயும் அவன் இது பண்ணியிருக்கான். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருங்க. இப்போ உங்க அண்ணனை பார்த்து தங்கச்சியும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களே நேரத்துக்கு? அவ வந்து மாஸ்டர் பார்த்தாலே பயந்து போய் தூரமா நிப்பா. ஆனா வந்து அவ ஏகலைவி மாதிரி. ஸோ அண்ணனை பார்த்து அவளே செய்ய ஆரம்பிச்சா. அதுக்கப்புறமா மாஸ்டர் பார்த்தாரு பாப்பாவை மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, ஏதாவது சொன்னா ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவர் சொல்லிக்கோ. இப்போ வந்து அவர் ரெகுலராக வந்து அவளும் யோகா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர். இப்போ நிறைய பேர் வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும்ன்ற எண்ணத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. குறிப்பாக இந்த கொரோனாக்கு அப்புறம் ஆண்டர்பிரினர் ஆகலாமா இல்லை இருக்கிற வேலையிலே இருந்துக்கலாமான்ற ஒரு டவுட்டோடயே இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ்னா என்ன சார்? என்னோட அட்வைஸ் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பேக் ஒர்க் பண்ணிட்டு நம்ம வந்து டிசிஷன் எடுக்கணும். ஸோ நீங்கள் வேலையில் இருக்கும் போதே நீங்கள் ஆண்டர்பிரினர் ஆகணும்னு சொல்லி உள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பேக் எண்ட் எதுவும் பண்ணாமல் வேலையெல்லாம் விட்டுட்டு ஜீரோ இன்கமோட போய் நம்ம பண்ணிக்கணும். ஒரு பேக்கப் பண்ணிக்கணும். ஆண்டர்பிரினர் ஆகணும்னும் போது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு பேக்கப் பண்ணி. கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஓகே, ஸோ அது இருந்ததுன்னா போதும், நிச்சயமாக ஆண்டர்பிரினர் ஆயிடலாம். கண்டிப்பாக மேடம். ஓகே, என்னைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார் நம்ம ஏன் இப்படி ஆண்டர்பிரினர் ஆகணும் பேசாம? கண்டிப்பாக இல்லை மேடம், இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட ஆகலை அந்த மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் என்னோட சக்ஸஸாக நினைக்கிறேன் நான். ஸோ இன்னைக்கு டேட்டில் இந்த சிகரம் தொடுவோம்ன்ற ப்ரோக்ராமுக்கு நான் வர்றதுக்கு நான் சிகரத்தை தொட்டுட்டேனான்றது எனக்கு தெரியாது. இன்னும் நான் தொட வேண்டிய சிகரம் இன்னும் ரொம்ப உயரமாக இருக்குது. ஆனால் நான் திரும்பி வந்து எம்ப்ளாயியாக போகணும் அப்படின்ற எண்ணம் இது வரைக்கும் 1% கூட வரல. ஸோ அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, இது மட்டும்தான் என்ன எனக்கு மைண்டில் இருக்குது.
வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஸோ சிகரம் தொடுவோம் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் நானும் உணர்றேன். அப்பா வந்து எத்தனை முறை வண்டி ஓட்டும் பொழுது தன்னுடைய பிள்ளையினுடைய கனவு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பல கிலோமீட்டர் வந்து அவர் யோசிச்சுட்டே வண்டியை ஓட்டியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவரை பெருமைப்படுத்தும் விதமாக நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து அதில் வெற்றி காணியிருக்கீங்க. அதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களையும் உங்களுடைய அப்பாவையும் பார்க்கக்கூடிய உங்களுடைய சந்ததிகளும் நிச்சயமாக வந்து வெற்றியை தான் தொடருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரொம்ப ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள். நன்றி மேடம். உண்மையிலே நேயர்களே, ஒரு சாதாரண மனிதர் எந்த ஒரு உயரத்தையும் வந்து தொட முடியும் அப்படின்றதுக்கு நிச்சயமா இளங்கோவன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். இன்னைக்கு வந்து ஏர்டெல்லுடைய டவர் எல்லாம் நம்ம அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஏர்டெல்லுக்கும் மக்களுக்கும் உள்ள அந்த இணைப்பை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான வேலையை தான் வந்து சார் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு சாதாரண மனிதனால நிச்சயமா பண்ண முடியும் அப்படின்றதையும் உறுதிப்படுத்திருக்காங்க. உங்களாலையும் ஏன் முடியாது, நிச்சயமா உங்களுடைய துறையில நீங்க சாதிக்க முடியும். தன்னம்பிக்கையோடு எழுந்து முதலடியே வைங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.